டிகிங் பை ஷேமஸ் ஹீனி ஷேமஸ் ஜஸ்டின் ஹீனி ஃபேமஸான ஐரிஷ் போயிட் அண்ட் பிளே ரைட் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல லிட்ரேச்சருக்கான நோபல் பிரைஸ் வின் பண்ணியிருக்காரு இவர் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா ஒரு போயம்ஸ்க்கு தான் ரொம்ப ஃபேமஸ் ஓகேவா இவருடைய ஃபேமஸான போயிட்ரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா டெத் ஆஃப் அ நேச்சுரலிஸ்ட் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் பப்ளிஷான போயிட்ரி கலெக்ஷன் தென் நார்த் நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல பப்ளிஷான பொயிட்ரி கலெக்ஷன் ஓகேவா இவருடைய போயம்ஸில் வந்து மோஸ்ட்லி என்ன தீம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா ஐடெண்ட்டி ஃபேமிலி நேச்சர் இது சம்மந்தப்பட்ட போயம்ஸ் தான் நிறைய போயம்ஸ் எழுதியிருப்பாரு இப்போ நமக்கு பிஸ்கரைப் பண்ணியிருக்க டிங் அப்படிங்கிற இந்த போயம் வந்து டெத் ஆஃப் நேச்சுரலிஸ்ட் அப்படிங்கிற அவருடைய ஃபர்ஸ்ட் போய்ட்ரி கலெக்ஷன் உள்ள ஃபர்ஸ்ட் போயம் ஓகேவா இந்த போயமில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஸ்பீக்கர் வந்து எழுத போகிறாரு ஏதோ எழுத போகிறாரு பெண் எழுத போகிறாரு அப்போ வந்து வெளியே இருந்த ஒரு சவுண்டு கேட்குது மண்ணை தோன்ற சவுண்டு கேட்குது ஷவல் வச்சு யாருன்னு பார்த்தா அவருடைய அப்பா அவருடைய அப்பா வந்து ஒரு ஃபார்மர் ஓகேவா அவருடைய அப்பாவும் ஃபார்மர் அவருடைய தாத்தாவும் ஃபார்மர் ஸோ அவங்கள பற்றின மெமரிஸ்லாம் நினச்சி பார்க்குறாரு ஓகேவா அவங்கள பற்றின மெமரிஸ் என்ன பார்த்துட்டு அவங்க எவ்வளோ அவங்க ஒர்க்கில் டிட்டர்மைண்டாக இருந்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள தான் இந்த போயமில் ஷேர் பண்ணியிருக்காரு ஓகேவா ஓகே இந்த பாயிம் டேக் கிளியர் சம்மரி பார்க்கலாம் நான் உங்களுக்கு போயிம் லென்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலே சம்மர் வியூ பண்ணுறேன் பிட்வீன் மை ஃபிங்கர் அண்ட் மை தம் த ஸ்குவட் பென் ரெஸ்ட் ஸ்னக் ஆஸ் அ கன் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டார் அழகா அவருடைய ரெண்டு ஃபிங்கருக்கு நடுவுல பென் வச்சிருக்காரு நல்லா ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணிருக்க ஹோல்ட் பண்ணி எழுத போறாரு அண்டர் மை விண்டோ கிளீன் சவுண்ட் வென் த ஸ்பேட் சிங்ஸ் இன் டு கிரேவ்லி கிரவுண்ட் மை ஃபாதர் டிகிங் ஐ லுக் டவுன் அப்போது ஒரு சவுண்டு ஜெனரலியாக சவுண்ட் வருது என்ன அப்படின்னு எட்டி பார்த்தா ஸ்பேடை வச்சு மண்ணை ஆள் தோண்டிட்டு இருக்கிறாரு யாருன்னா இவருடைய ஃபாதர் ஸ்பீக்கரோடைய ஃபாதர் டிகிங் ஐ லுக் டவுன் அவர் தோண்டிட்டு இருக்காரு அவர் எட்டி பார்க்குறாரு ஓகே எழுத போனவர் டப்புன்னு சவுண்ட் கேட்குதுன்னு பார்க்குறாரு பார்த்தா அவங்க அப்பா தோண்டிட்டு இருக்கார் டில் ஹிஸ் ட்ரைனிங் ட்ரம்ப் அமங் த பென்ஸ் பென்ஸ்லோ கம்ஸ் அப் ட்வெண்ட்டி இயர்ஸ் அவே ஸ்டூப்பிங் இன் ரிதம் த்ரூ பொட்டாட்டோ ட்ரில்ஸ் வேர் ஹி வாஸ் டிகிங் ஸ்பீக்கர் வந்து கீழே எட்டி பார்க்குறாரு இல்லையா பார்க்கும்போது அப்படி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி அப்படியே தோண்டி எடுக்கிறாரு மண் எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்படியே குடிஞ்சு நம்பும்போது ஹீரோ கரெக்டாக அவங்க அப்பாவை பார்க்குறாரு பார்க்கும்போது இவருக்கு வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பாவை பார்த்த ஒரு ஞாபகம் இருக்குது ஓகேவா இவர் சின்ன பையனாக இருக்கும்போது அவங்க அப்பாவை பார்த்து ஞாபகம் இருக்குது அப்படியே ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸ் பேக்கில் போகிறாரு அப்போ நல்லா ஒரு போட்டு பாடிக்கிட்டே அழகாக அந்த பொட்டேட்டோஸ் அந்த மண்லேருந்து எடுக்கிற மாதிரி அந்த மெமரிஸில் இவருக்கு ஞாபகம் வருது ஓகேவா த கோர்ஸ் பூட் on தி லெக் the ஷாஃப்ட் அகைன்ஸ் the இன்சைட் நீ Was He rooted லிவர்ட் tall ஹீ buried the த பிரைட் deep இப்போ நல்லா பூட் போட்ட காலு அந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி நினச்சி பார்க்குறாரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ தோண்டிட்டு இருக்கிறது வந்து இப்போ ஃபார்மரா தோணலை வீட்டுக்கு வெளியே எதுக்காக தோண்டிட்டு இருக்காரு அதை பார்த்தோன்னே இவருக்கு வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா அந்த ஃபார்ம் ஃபீல்டில் ஃபார்ம் பண்ணாதான் ஞாபகம் வருது ஓகேவா ஸோ இருபது வருஷத்துக்கு முன்னாடி நல்லா பெரிய பூட்லாம் காலில் போட்டுட்டு நல்லா ஸ்ட்ராங்காக காலை வைக்கிறாரு பூமியில் காலை வச்சுட்டு ஷவலை பூமியில் குத்துறாரு குத்தி இன்னொரு காலை அதில் வச்சார் வச்சுட்டு அப்படியே நம்புறாரு அந்த பொட்டேட்டோஸை நம்பி எடுக்கிறாரு வெளியே வந்துருது அகெயின்ஸ்ட் த இன்சைட் நீ வாஸ் லிவர் ஃபிரிம்லி ஃபிம்லியை நல்லா ஸ்ட்ராங்காக கால வச்சுட்டு நீ வச்சுட்டு அழகாக நம்பி விடுறாரு ஹீ அவுட் டால் டாப்ஸ் பரி த பிரைட் எட்ஜ் டீ நல்லா டாலாக இருந்ததுலாம் அழகாக பிடிங்கி எடுத்துறாரு அடுத்து சிலதை அதை பரி பண்ணுறாரு டூ ஸ்கேட்டர் நியூ பொட்டேட்டோஸ் தட் வி பிக்டு பரிட் த பிரைட் எட்ஜ் டீ டூ ஸ்கேட்டர் நியூ பொட்டேட்டோஸ் தட் வி பிக்டு சிலது நல்லா அழகா பெருசு பெருசாக இருந்ததுன்னா அழகாக பிடிங்கி சில இதை மட்டும் திரும்ப புதைக்கிறாங்க எதுக்கு அப்படின்னா அடுத்த மறுபடியும் பொட்டேட்டோஸ் இது பண்ணணும்னா அதுக்காக திரும்ப புதைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஓகேவா லவ்விங் தியர் கூல் ஹார்ட்னஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ் இவருக்கு வந்து அந்த பொட்டேட்டோஸ் எல்லாம் அவங்க அப்பா இது பண்ணி எடுத்து அப்படி கையில கொடுத்தோன்னே அந்த சில்லன் இருக்கும்ல ஏன்னா மண்ணுக்குள்ள இருக்குல்ல ஸோ சில்லன் தானே இருக்கும் ஸோ அது அப்படியே கையில வாங்கும்போது அந்த சில்லனஸ் அந்த கூலா இருக்கிறது இவருக்கு ரொம்ப பிடிக்குமா அது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சு நினச்சி பார்க்கறாரு ஓகேவா ஸோ எழுதி எழுத ஆரம்பிக்க போறாரு எழுத போறாரு சவுண்டு கேட்டு வந்து எட்டி பார்க்கும் போது அவங்க அப்பாவை பார்க்குறாரு தோணிட்டு இருக்கிறத பார்க்கறாரு பார்த்தோன்னே அப்படியே ஒரு இருபது வருஷம் பேக்கில் போறாரு அப்போ முன்னாள் அவங்க அப்பா அந்த பொட்டேட்டோஸ் எல்லாம் மண்லேருந்து பிடுங்கி ஸ்ட்ரெயின் பண்ணி பிடிங்கி இவர் கையில கொடுத்த ஞாபகம் வருது இவருக்கு அதை கையில் வைக்கும்போது அந்த கூலாக இருக்கும்ல அந்த ஃபீல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பை காட் த ஓல்டு மேன் குட் ஹேண்ட்ல ஹேண்ட்ல ஸ்பேட் ஜஸ்ட் லைக் இஸ் ஓல்டு மேன் இப்போ இவங்க அப்பாவுக்கு வயசாயிடுச்சு இப்போ இருபது வருஷம் முன்னாடியில் இப்போ வயசாயிடுச்சு அப்போ அவர் சொல்கிறார் மை கடை என் கடவுளை அப்படின்னு சொல்லி சொல்றாரு த ஓல்டு மேன் குட் ஹேண்ட்ல ஸ்பேட் ஜஸ்ட் லைக் ஹிஸ் ஓல்டு மேன் இவர் எப்படி ஸ்பேடை பிடிக்கிறாரோ அதே மாதிரிதான் இவருடைய அப்பாவும் ஸ்பேடை பிடிச்சிருப்பாரு இவங்க இவருக்கு வந்து இப்போதைக்கு ரெண்டு பேர் வயசானவங்க ரைட்டாங்க ஓகேவா ஸோ அதுக்காக சொல்றாரு ஜஸ்ட் லைக் ஹிஸ் ஓல்டு மேன் அவருடைய அப்பா மாதிரியே இவர் ஸ்பேடை பிடிச்சுன்னு சொல்லி இவருடைய தாத்தாவை பற்றி நினச்சி பார்க்குறாரு மை கிராண்ட் ஃபாதர் கட் மோர் டர்ஃப் இன் அ டே

ஒரு தடவை அவங்க தாத்தா ஃபீல்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கும்போது ஒரு சின்ன பையனாக இருக்காரு அப்போ பால் கொண்டு போயிருக்காரு தாத்தாக்கு தாத்தா ஃபீல்டு வேலை பார்த்துருக்காருலேயே ஸோ டேஃபிட் எடுத்திருக்காரு ஸோ பால் கொண்டு போயிருக்காரு கார்க்டு ஸ்லாப்பிலி வித் பேப்பர் இந்த க பேப்பர் கம்பல்ஸ்லாம் வச்சு அந்த மூடிக்கு பதிலாக அதை ஒரு கார்க் மாதிரி வச்சு மூடி வச்சுருக்காரு ஓகேவா மூடி கிடைக்கல ஸோ அப்படியே வச்சு மூடி கொண்டு போயிருக்காரு அதை தூக்கிச்சுட்டு அந்த தாத்தாப்பா பாட்டில் வாங்குறாரு கொண்டு கொடுத்ததும் அப்படியே நிமிடறாரு நிமிர்ந்து வேகமாக அந்த ஒரே ஸ்டெப்பில் இருந்த பால ஃபுல்லாக குடிச்சிடாரு டு ட்ரிங்க் இட் தென் ஃபெல் டு ரைட் அவே நிக்கிங் அண்ட் ஸ்லைசிங் நீட்லி ஹீவிங் ஷார்ட்ஸ் வேகமாக குடிச்சாரு குடிச்சுட்டு ஒருபாட்டுக்கு இந்த கொடுத்துட்டு வேலைக்கு ஒருபாடு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு குனிஞ்சு வெட்டிகிட்டு இருந்த அந்த டர்ஃபெல்லாம் அந்த பேரம் பாலம் கொண்டு வந்து கொடுத்துன்னு நிமிதாரு அதை குடித்தார் குடிச்சி கொடுத்துட்டு டப்புனா ஒருபாட்டுக்கு வேலையில் இறங்கிட்டாரு ஒருபாடு வேலை செய்ய ஆரம்பித்தார் ரெஸ்ட்லாம் எடுக்கவே இல்லை நிக்கிங் அண்ட் ஸ்லைசிங் நீட்லி ஹீவிங் சோட்ஸ் அப்படியே நீட்டாக ஒருபாட்டு டஃப் வெட்டி எடுக்க ஆரம்பிச்சுட்டு வேலையில் ஒரு பாட்டு இறங்கிட்டாரு ஓவர் ஹிஸ் சோல்ஜர் கோயிங் டவுன் அண்ட் டவுன் ஃபார் த குட் டர்ஃப் டிக்கிங் நல்ல டர்ஃபை தறி அப்படியே வெட்டிகிட்டே போயிட்டே இருக்காரு டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு ஓகேவா த கோல்டு ஸ்மெல் ஆஃப் பொட்டேட்டோ மோல்டு தட் ஸ்குவில் அண்ட் ஸ்லாப் அப்போவே பார்த்தோம் இல்லையா அவங்க அப்பா அந்த பொட்டேட்டோஸ்லாம் வெட்டி சாரி தோண்டி எடுத்து அப்படி கையில் கொடுக்குவோம் அந்த கோல்டு ஸ்மெல் அந்த கோல்டு ஃபீலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அதையும் சொல்கிறார் த ஸ்குவில்ஸ் அண்ட் ஸ்லாப் அடுத்து உங்கள் தாத்தா அந்த டர்ஃப் எல்லாம் வெட்டி எடுக்கிற அந்த ஒரு சவுண்டு இது ரெண்டுமே இவர் மனசில் இப்போ வரைக்கும் அப்படியே ஆழமாக பறிஞ்சிருக்கு ரொம்பவே எனக்கு இது ஃபேவரட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொல்லிட்டு ஆஃப் சாகி பீட் த கர்ட் கர்ட்ஸ் ஆஃப் அன் எட்ஸ் த்ரோ லிவிங் ரூட்ஸ் அ வேக்கன் இன் மை ஹெட் பட் ஐ ஹேவ் நோ ஸ்பேட் டு ஃபாலோ மென் லைக் தெம்

அந்த வேர்கள் அவருடைய தாத்தா அப்பா அவங்க பண்ண அந்த வேலைகள் அதெல்லாம் அப்படி ஒரு மனசில் ஆழமாக பழிஞ்சிருக்கான் பட் ஐ ஹேவ் நோ ஸ்பேட் டு ஃபாலோ மென் லைக் தெம் பட் என்கிட்ட ஸ்பேட்லாம் இல்லை அவங்கள மாதிரி ஃபீல்டில் இறங்கி இந்த மாதிரி வேலை பார்க்கறதுக்குல்ல என் தாத்தா வேலை பார்த்த மாதிரி எங்கள் அப்பா வேலை பார்த்த மாதிரி இந்த ஸ்பேடெல்லாம் கிட்டே கிடையாது பிட்வீன் மை ஃபிங்கர் அண்ட் மைத்தாம் அப்போ ஆரம்பிச்ச இடத்துக்கே வரார் பிட்வீன் மை ஃபிங்கர் அண்ட் மைத்தம் என்னுடைய ஃபிங்கருக்கு என் தம்புக்கு நடுவில் த ஸ்குவாட் பென் ரெஸ்ட் ஐ வில் டிக் வித் இட் அந்த பெண் இருக்குது அதை வச்சு நான் டிக் பண்ணுவேன் அதை வச்சு நான் தோண்டுவேன் அப்படின்னு சொல்லி இந்த போய் என் பண்ணுறாரு ஓகேவா ஸோ டைட்லேயே வந்து டிகிங் அப்படின்னு சொல்லி தான் வச்சிருக்காரு இல்லையா அவருடைய தாத்தா அப்பா ரெண்டு பேரும் வந்து டிக் பண்ணுறது அவங்களுடைய வேலையை ஸ்பேட் டிக் பண்ணுறது அவங்களுடைய வேலையே இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவங்களும் டிக் பண்ணாங்க ஸ்பேட் டிக் பண்ணாங்க பட் என்கிட்ட ஸ்பேடில் எண்ட பெண்ணு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இவருமே வேர்ட்ஸுக்கு டிக் பண்ண தான் செய்கிறார் ஓகேவா அதுதான் ஒரு மெட்டாஃபாரிக்கல் மீனிங் தான் அந்த டிகிங் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சுருக்கார் ஓகேவா இவருமே இவருடைய வேலையுமே டிக் பண்ணுற மாதிரி தான் அவங்க வேலை மாதிரி தான் ஏன் வேலையும் ஃபிசிக்கலாக இதில் ஒரு இது இல்லைனாலும் இதுவும் கஷ்டமான வேலை தான் அப்படின்னு சொல்லி ஒரு வேலைக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறாரு ஓகேவா தென் அவங்களுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரியும் இந்த இது இருக்குது அந்த ஆன்சஸ்டல் ரோட்ஸில் தாத்தா அவங்க பார்த்த வேலை அதுக்கெலாம் ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரியும் இந்த போயமில் சொல்லியிருக்காரு தென் அவங்க ஒர்க்கில் இருந்து அவங்க ரெண்டு பேட்ட ஒரு ஸ்கில் அந்த ஸ்கில்லை இவர் ரொம்பவே அட்மையர் பண்ணுறாரு அட்மர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க எவ்வளோ டிட்டர்மைண்டாக அந்த ஒர்க்கில் இருந்தாங்க அப்படிங்கிறதுமே இந்த போயமில் சொல்லியிருக்காரு ஸோ அந்த டிட்டர்மினேஷன் தான் முக்கியம் அப்படிங்கிற நினச்சி பார்க்குறாரு இவர் வந்து எழுதலை எழுத ஸ்டார்ட் பண்ணுறாரு ஃபஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணும்போதே வெளியே அந்த சவுண்டு கேட்டு எட்டி பார்க்குறாரு இல்லையா ஸோ வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவர் மனசில் நினைக்கிறார் அப்படின்னா நம்ம தாத்தாவை மாதிரியும் நம்ம அப்பாவை மாதிரியும் நம்ம வேலையில் கண்ணுங்க கருத்துமாக இருக்கணும் ஏன்னா அவங்க தாத்தா கொண்டு பால் கொடுத்துருப்பாரு கொடுக்கும்போது கூட டப்பனாக அதை எடுத்து போட்டு ஒரே ஸ்டெப்பில் குடிச்சிட்டு கொடுத்துட்டு ஒரு பாட்டுக்கு வேலையில் இறங்கிடுவார் இல்லையா ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுப்போம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப அந்த டிட்டர்மெண்ட்டாக இருப்பாங்க வேலையில் ரொம்ப இதாக ஸ்கில்டாக இருப்பாங்க ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு அந்த எழுதுறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி அந்த ஸ்பேடில் வேலை பார்க்கும்போது ஸ்பேடை வச்சு வேலை பார்க்கும் அந்த ஒரு இது இதாக இருந்தாங்களோ ரிட்டைர்மெண்டாக இருந்தாங்களோ அந்த மாதிரி நானும் இருக்கணும் என்னுடைய நான் அந்த எழுத போகிறதுல நானும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் யோசிச்சு பார்க்குறாரு அப்படி கொடுத்த ஒரு போயம் தான் இந்த இது ஓகே அவங்களுக்கு ஒரு ட்ரிபியூட் ஒரு அவங்களுடைய அந்த ஸ்கில் அட்மயர் பண்ணுற மாதிரி தான் இந்த போயமில் சொல்லியிருக்கார் ஓகேவா ஸோ இந்த தீம்ஸ்லாம் பார்த்து அப்படின்னா ஃபேமிலி ஜென்ரேஷன் மூணு ஜென்ரேஷன் தாத்தா அப்பா மகன் மூணு ஜென்ரேஷன் காட்டினாங்க ரெண்டு பேரும் டிக் பண்ணாங்க இவருமே டிக் பண்ண தான் பட் பெண்ணை வச்சு டிக் பண்ணுறாரு ஓகேவா வேல்யூ ஆஃப் ஒர்க் ஒரு வே வேலையுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு பொய்மில் ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்கார் இல்லையா எதுவுமே ரொம்ப ஈஸியான ஓர்க் கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு ஒரு அட்மரேஷன் அட்மயர் பண்ணுறார் தாத்தா அப்பா அவங்களுடைய வேலையில எவ்வளோ ஒரு கண்ணும் கருத்துமாக இருந்தாங்க அப்படிங்கிறத அட்மயர் பண்ணுறாரு ஸோ டிகிங் அப்படிங்கிற இந்த பயம் வந்து அவருடைய தாத்தா தென் அவருடைய அப்பா அம்மா அவருடைய ஒர்க்கில் அவங்க எவ்வளோ ஒரு ஸ்கில்டாக இருந்தாங்க எவ்வளோ ரிட்டர்மெண்ட்டாக இருந்தாங்க அப்படிங்கிறத இவர் நினச்சி பார்த்து இவர் ஒரு அட்மினேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி தான் இந்த போயம் எடுத்திருக்காரு ஓகேவா தென் வேலை அப்படிங்கிறது சாதனமும் கிடையாது அதோடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது இந்த போயம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு ஷேமஸ் ஹேனி ஓகே இதோட இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ